सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்னைக்கு நாம 9th சாப்டரோட சம்மரி பார்க்க போறோம். இந்த 9th சாப்டர் வந்து 7th சாப்டருக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம். ஆனா 8th சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் அப்படின்னும் நாம பார்த்தோம். ஏன்னா 8th சாப்டர்ல எதை பத்தி டீல் பண்றது? 8th சாப்டர் சகுண ஈஸ்வராவை பத்தி இலாபரேட்டா வந்து அது நம்மளுக்கு சொல்லிது. அப்போ சகுண ஈஸ்வர உபாசனா பத்தி 8th சாப்டர் வந்து டீல் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த சகுண ஈஸ்வரா உபாசனா வந்து இன்டைரக்ட் மீன்ஸ் ஃபார் மோக்ஷா அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அப்போ இன்டைரக்ட் மெத்தடில் மோக்ஷம் அடையறத நம்ம என்னன்னு சொன்னோம்? இன்டைரக்ட் மெத்தடில் மோக்ஷம் அடையறதுக்கு பேர் என்னது? கிரம முக்தி இல்லையா. அப்போ கிரமமுக்தி பத்தி 8th சாப்டர்ல ரொம்ப இலாபரேட்டா பகவான் வந்து நம்மளுக்கு சொன்னார். அப்போ ஒருத்தர் வந்து சகுண ஈஸ்வர உபாசனாவை நீண்ட காலம் ஃபாலோ பண்ணி, ஆர் இன்ஃபேக்ட் வந்து த்ரூ அவுட் இஸ் லைஃப் வந்து அந்த சகுண ஈஸ்வர உபாசனாவை பிராக்டிஸ் பண்ணி நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வராம எப்படியோ எஸ்கேப் ஆகி அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வராம சகுண ஈஸ்வராவே எனக்கு போரும் அப்படின்னு யார் ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா இந்த சகுண ஈஸ்வர உபாசனாலேயே முடிச்சிடுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம் நம்ம? கிரம முக்தி அப்படின்னு நாம பார்த்தோம். ஏன்னா சகுண ஈஸ்வரா வந்து இன்டைரக்ட் மீன்ஸ் ஃபார் ஞானம். அதனால அந்த பர்சன் வந்து என்ன ஆகிறார்? தன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்து என்ன பண்றார்? டிராவல் பண்றார் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த பர்சனுக்கு ஜீவன் முக்தியும் கிடைக்காது, விதேக முக்தியும் கிடைக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா என்ன கிடைக்கிறது அந்த பர்சனுக்கு? பிரம்மலோகம் போறார் இல்லையா. பிரம்மலோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு கிடைக்கிறது. எப்படி நம்மளுக்கு தெரியறது அவருக்கு பிரம்மலோகம் தான் கிடைக்கும்னு? நம்மளால போயெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. எப்படி தெரியறது? சாஸ்திரம் சொல்றது, அதனால நாம அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த சகுண உபாசகருக்கு வந்து பிரம்மலோகத்துல என்ன கிடைக்கிறது? ஐடியல் சிச்சுவேஷன், கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் வந்து கிடைச்சு
அங்க வந்து எதை வந்து அவர் இந்த பூலோகத்துல கிளவரா அவாய்ட் பண்ணாரோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த நிர்குண ஈஸ்வர ஞானம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணினத என்ன பண்ணணும், அவங்க பிரம்மலோகத்துல போய் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும், பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் யாரு டீச்சரா இருப்பா, சாக்ஷாத் பிரம்மாஜியே வந்து டீச்சரா இருப்பா இல்லையா, ஆர்டினரி டீச்சர்லாம் கிடையாது, பெஸ்ட் டீச்சர் கிட்ட போய் இந்த விஷயத்த அவ தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்ப அந்த உபாசகர் வந்து நிர்குண ஈஸ்வர ஞானம் பெற்று மோக்ஷம் அடைகிறார் இல்லையா. அப்ப இந்த மாதிரி மெத்தடில் மோக்ஷம் அடையறத கிரமமுக்தி அப்படின்னு நாம பார்த்தோம். அப்ப வாட் இஸ் தி யூனிக்னஸ் ஆஃப் கிரமமுக்தி, கிரமமுக்தியோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஞான யோகத்துக்கு மனுஷ ஜென்மால வரமாட்டா, அதுதான் வந்து கிரமமுக்தியோட யூனிக்னஸ். அப்போ சகுண உபாசனாலேயே வந்து அந்த பர்சன் வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சின்றார். இப்ப கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இந்த கிரமமுக்தியை பிரிஸ்கிரைப் பண்றாரா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணர் வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு கிரமமுக்தியை வந்து நீ அது மூலமா மோட்சம் அடை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, கிரமமுக்தி அப்படிங்கறது என்ன பண்றது, ஆக்சுவலா நம்மளுடைய மோட்சத்தை போஸ்ட்போன் பண்றது இல்லையா, டீலே பண்ணி விடுறது நம்மளுடைய மோட்சத்தை. அதனால கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் மோக்ஷம் இங்கவே இப்போவே கிடைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஆசைப்படுறார். அதனால நம்மளுக்கெல்லாம் என்ன முக்தியை பிரிஸ்கிரைப் பண்றாரு கிருஷ்ணர், சத்தியோ முக்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ சத்திய அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் சேவை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப இன்ஸ்டன்டா எல்லாமே சாப்பிட்டா கண்டிப்பா லிபரேஷன் தான். அதே மாதிரி சத்தியோ முக்தி அப்படின்னா இன்ஸ்டன்ட் லிபரேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மெத்தடில் நாம என்ன பண்றோம், சத்தியோ முக்தி நம்மளுக்கு வேணும், இந்த ஜென்மத்திலேயே இப்பவே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு இந்த சகுண ஈஸ்வர உபாசனாவை நாம வந்து பிராக்டிஸ் பண்றோம். அப்புறம் சஃபிஷியண்டா நம்மளுக்கு வந்து அந்த ஞான யோகியதா வந்தெடுத்து அந்த குவாலிபிகேஷன் நம்மளுக்கு வந்தெடுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சாதனாவை ஸ்விட்ச் ஓவர் பண்றோம். என்ன சாதனாக்கு இப்ப போறோம், நம்ம ஞான யோக சாதனாக்கு நாம இப்போ போறோம். அப்போ இந்த ஜென்மாவிலேயே எனக்கு மோட்சம் கிடைக்கணும், நோ போஸ்ட்போன்மெண்ட். அப்போ பிரம்மலோகத்துக்கு போயெல்லாம் எனக்கு படிக்கணும்னு இஷ்டம் இல்லை, இங்கேயே நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப அந்த நிர்குண ஞானத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்றதுதான் வேதாந்த விசாரகா அப்படின்னு சொல்றோம், உபனிஷத் விசாரகா அப்படின்னு சொல்றோம். அதை என்னன்னு பாக்குறோம், ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம். ஏன்னா உபனிஷத்துல பகவான வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றது, நம்ம உபனிஷத் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இப்போ பகவான எப்படி டிஸ்கிரைப் பண்றது உபனிஷத், நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது இல்ல. இப்ப பார்த்த மந்திரம், நம்ம முண்டக்கோ உபனிஷத்துல ஒரு மந்திரம் பார்த்தோமே, என்ன சொல்லித்தது, யத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவரணம் அப்புறம் அச்சக்சுர் ஸ்ரோத்ரம் தத அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத அவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு பார்த்தோம். இது வந்து முண்டக்கோ உபனிஷத்துல பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி கட்டோபனிஷத் என்ன சொல்றது, அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் தது அரசம் நித்தியம் அகந்தம் வச்சயத்து அப்படின்னு கட்டோபனிஷத் வந்து அந்த நிர்குண பிரம்மத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. அப்போ உபனிஷத் வந்து பகவானுடைய ஸ்வரூபம் நிர்குணம் அப்படின்னு சொல்றது. சகுணம் பத்தி உபனிஷத் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணல இல்லையா, நிர்குண ஈஸ்வரா பத்தி தான் உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்லி தருது. அப்போ நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபத்தை படிக்கிறது தான் வந்து என்ன கொடுக்கும், நிர்குண ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கும், ஆர் அதுதான் நம்ம ஞான யோகா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஞான யோகத்தோட பலனா அந்த பர்சனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நிர்குண ஈஸ்வர ஞானமானது கிடைக்கிறது. அதாவது ஹையர் நேச்சர் பத்தி அந்த பர்சன் தெரிஞ்சுக்கிறார். யாரோட ஹையர் நேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறார், பகவானோட ஹையர் நேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறார். அப்போ சகுண ஸ்வரூபம் வந்து என்னது, பகவானுடைய சகுண ஸ்வரூபம் என்னது, லோவர் நேச்சர். அது செவன்த் சாப்டர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்,
பகவானுடைய சகுண ஸ்வரூபம் செவன்த் சாப்டர் எப்படி நம்மளுக்கு சொல்றது, என்ன பேர் கொடுக்கறது செவன்த் சாப்டர்? அபரா பிரகிருதி. வெரி குட். அப்போ ஹையர் நேச்சர் என்னன்னு சொல்றது? பரா பிரகிருதி அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்ப அந்த பரா பிரகிருதி ஞானம் தான் வந்து ஒத்தரால இங்கேயே இப்போவே அடைய முடியும் இல்லையா. பராவித்யாவை தான் இங்கவே இப்பவே ஒருத்தரால அடைய முடியும் இல்லையா. அது மூலம் ஹி என்ஜாய்ஸ் ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து போயிட்டு அழிஞ்சாலும் என்ன கிடைக்கிறது? விதேக முக்தி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ செவன்த் சாப்டர்லயும் பகவான் வந்து சத்தியோ முக்தி பத்தி பேசுறார், எய்த் சாப்டர்ல கிரமமுக்தி பத்தி பேசுறார், மறுபடியும் நைன்த் சாப்டர்ல சத்தியோ முக்தி பத்தியே பேசுறாரு. இந்த எய்த் சாப்டர்ங்கிறது ஒரு ஆட் சாப்டர் மாதிரி நம்மளுக்கு நடுவுல ஒரு சாப்டர் வச்சிருக்கு. அப்போ செவன்த் அண்ட் நைன்த் வந்து ரெண்டுமே வந்து நிர்குண ஈஸ்வர ஞானம் பத்தி தான் சொல்றது. இப்ப இந்த நிர்குண ஈஸ்வர ஞானம் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஏன்னா நிர்குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்கள் இல்லாதது இல்லையா. நம்ம எதுவுமே நம்மளோட ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால பர்சீவ் பண்ண முடியாது. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, கையால தொட முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சோம்? அது டூ அப்ட்ராக்ட், என்னால வந்து புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா. பட் கிருஷ்ணர் என்ன சொல்றார் நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபம் பத்தி பேசும் பொழுது? கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எதுனா இந்த நிர்குண ஈஸ்வரத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். யாருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்? யாரு வந்து தன்னோட மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிருக்காளோ அவளுக்கு ஈஸியா இருக்கும். யாருக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்? என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி எக்ஸாம்ல போய் என்னால ஆன்சர் பண்ண முடியும்? யாரு நன்னா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காளோ அவளுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இந்த நிர்குண ஈஸ்வரா ஞானம் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட மைண்ட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஞானமானது எனக்கு சுசுலபம், ரொம்ப ஈஸியா எனக்கு அது கிடைச்சிட போறது. அதுவும் எப்படியா, வாழைப்பழத்தை உழிச்சு கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியான ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்ப அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா என்ன ப்ரிப்பரேஷன் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சகுண ஈஸ்வர உபாசனா. உபாசனானா என்னது? தியானம். எதை பத்தின தியானம்? ஈஸ்வராவுடைய அட்ரிபியூட்ஸ் பத்தி நாம தியானம் பண்றது பேரு சகுண ஈஸ்வர உபாசனா. அது வந்து என்ன பண்றது? நம்மளோட மைண்ட வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த சாதனா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. அப்போ சகுண ஈஸ்வர உபாசனா, நிர்குண ஈஸ்வர ஞானம், அப்புறம் மோக்ஷம், இதுதான் நம்மளுடைய ரூட்டா இருக்க போறது, இதுதான் நம்மளுடைய பாத். இப்ப இந்த பேக்ரவுண்டோட நைன்த் சாப்டரோட சம்மரிய நாம பார்க்கலாம். நைன்த் சாப்டர்ல முதல் மூணு ஸ்லோகங்கள் வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னாலும் அது எதை பத்தி சொல்ல போறது அப்படிங்கறது வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு லெட்டர் எழுதினா கூட சப்ஜெக்ட்ல ஒன் லைன்ல நான் என்ன என்னத்துக்காக இந்த லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு ஒரு ஒன் லைன்ல எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்லோகம்ஸ் வந்து எதை பத்தி இந்த சாப்டர் இருக்க போறது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றார். அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி நைன்த் சாப்டர். என்னது சப்ஜெக்ட் மேட்டர்? நைன்த் சாப்டருடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? நிர்குண ஈஸ்வர ஞானம். அப்போ இந்த நாலேஜ் வந்து ஒரு அன்பிரிப்பேர்டு மைண்டுக்கு அவைலபிள் ஆகாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யாரும் ஒருத்தர் தன்னோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலையோ, யாருக்கு வந்து சித்த சுத்தி இல்லையோ, அவளுக்கு இந்த நாலேஜ் ஆனது வந்து அவைலபிளா இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால இந்த நாலேஜ ரகசியமா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். ராஜ குஹ்யம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப நம்மளுக்கு வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு சீக்ரெட் தானே, தெரியுமா நம்மளுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எதை பத்தி சொல்றதுன்னு? ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எதை பத்தி சொல்றதுன்னு?
அது தெரிஞ்சுக்கணும்னா அது சுத்தி இருக்கிற விஷயம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எதை பத்தி பேசுறது அப்படிங்கிற அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தெரிய போறது. அதே மாதிரி இந்த நிர்குண ஈஸ்வர ஞானம் எதை பத்தி சொல்றதோ அதுக்காக நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் அந்த நாலேஜ் வந்து அவைலபிளா இருக்க போறது. ஸோ அன்பிரிப்பேர்டு மைண்டுக்கு இந்த நாலேஜ் வந்து ரகசியமாவே இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்புறம் இந்த நாலேஜ் மட்டும் தான் ஒரு பர்சனுக்கு என்ன கொடுக்கறது, மோக்ஷத்தை கொடுக்கறது. அதனால இது ராஜவித்யா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்ப ராஜவித்யான கிரேட்டஸ்ட் நாலேஜ், இதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நிர்குண ஈஸ்வர ஞானம் தான் என்னது, ராஜவித்யா ராஜ குஹ்யம், குஹ்யம்னா சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நிர்குண ஈஸ்வர ஞானம் தான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி 9th சாப்டர். அது வந்து முதல் 3 ஸ்லோகத்துல பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிபிகேஷன், ஒரு பர்சனுக்கு என்ன குவாலிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஞானத்தை அடையறதுக்கு அப்படின்னு அந்த குவாலிபிகேஷன் பத்தியும் நம்மளுக்கு இங்க சுட்டி காமிக்கிறார். என்ன குவாலிபிகேஷன் அது, ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படிங்கிற குவாலிபிகேஷன் தேவைப்படுறது. அப்படின்னா என்ன, ஓபன் மைண்ட் வச்சுண்டு இந்த நாலேஜ் வந்து எனக்கு புரியற வரைக்கும் நான் வந்து எனக்கு பகவத்கீதா சுத்தமா புரியவே இல்லை, அதனால நான் இனிமேலேருந்து கிளாஸ்க்கு போகவே மாட்டேன், எனக்கு வந்து நான் வந்து இதை ரிஜெக்ட் பண்றேன், எனக்கு வந்து இது செட் ஆகாது போல இருக்கு அப்படின்லாம் நம்ம பாதியிலேயே ஸ்டாப் பண்ணாம கண்டினியூவஸா அது டெஃபினட்டா எனக்கு புரியும், நான் என்னெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமோ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுல கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்ப அஸ்ரத்த தானா புருஷாக தர்மசியாசிய பரந்தப அப்ராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமணி. அப்ப அஸ்ரத்தையோட இருந்தா அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் சம்சார சாகரத்திலேயே அவன் வந்து சுழன்றே இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ இம்பார்ட்டன்ட் குவாலிபிகேஷன் வந்து ஸ்ரத்தா, புரியற வரைக்கும் விடக்கூடாது அந்த விஷயத்த, ஓபன் மைண்டோட அந்த விஷயத்த நாம கேட்கணும், பேஷண்டா இந்த திதிக்ஷாவோட நாம வந்து கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். டீச்சிங்க ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்ப டீச்சிங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா யாரு லூசர், சாஸ்திரத்துக்கு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட போறதா, இல்ல ரிஷிகளுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட போறதா, அதை நீ வேண்டான்னு நீ தூக்கி போட்டுட்டேன்னா லூசர் வந்து நாம தான், நாமளுக்கு தான் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறது. அப்ப ஓபன் மைண்டோட படிக்கணும். இதுதான் வந்து முதல் 3 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் சொன்ன விஷயம். அப்புறம் 4வது ஸ்லோகத்தில இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் சென்ட்ரல் தீம், அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி பகவான் வந்து டிஸ்கிரைப் பண்றார். அதாவது என்னது சப்ஜெக்ட் மேட்டர் வந்து நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபம். அதை பத்தி 4-10 ஸ்லோகங்கள், இந்த 7 ஸ்லோகங்கள்ல வந்து நிர்குண ஈஸ்வரா பத்தி பகவான் சொல்றார். அப்ப நிர்குண ஈஸ்வராக்கு வேதாந்தத்துல நம்ம என்ன பேர் கொடுக்கறோம், பிரம்மன் இல்லையா, உண்டா இல்லையா. அந்த பிரம்மனை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து 7 ஸ்லோகங்கள்ல பகவான் கொடுக்கிறார். அப்ப இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம், இந்த பிரம்மன் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் எங்கேருந்து எடுக்கிறார், உபநிஷத்திலேருந்து கிருஷ்ணர் பாரோ பண்ணி நம்மளுக்கு சொல்லித்தரார். இது வந்து எதுவுமே கிருஷ்ணருடைய சொந்த விஷயம் கிடையாது, சொந்த டீச்சிங் கிடையவே கிடையாது. அதனாலதான் இப்ப வந்து பகவத்கீதா படிக்கும் பொழுது என்ன சொல்றோம், ஒரு ஒரு சாப்டர் முடியும் பொழுதும் பகவத்கீதா சு உபனிஷத் சு பிரம்ம வித்யாயாம் சொல்றோமா. அப்ப இது உபனிஷத்துல இருக்கிற விஷயத்தான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன சொல்றார், இந்த நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி, பகவானுடைய ஹையர் நேச்சர் பத்தி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து சர்வகதஹா. சர்வகதஹானா என்ன அர்த்தம், எல்லா இடத்திலையும் இருக்கு, ஆல் பர்வேடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப சர்வகதஹா அகம் அஸ்மி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன ஆயிடுறது அப்படின்னா, எந்த ஒரு பர்சனல் காடும் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல லொகேட் ஆயிடுவா அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தேவதா வச்சுட்டு இருக்கோமே, இஷ்ட தேவதா அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆயிடும், அது ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கோ ஒரு பர்டிகுலர் டைம்க்கோ அது வந்து கன்ஃபைன் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் வந்து கைலாசத்துல இருக்கார், வைகுந்தத்துல இருக்கார், பிரம்மலோகத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம எந்த பகவானுடைய எந்த ஆஸ்பெக்ட பத்தி பேசுறோம்,
பகவானுடைய அப்பரா பிரகிருதி பத்தி இந்த இடத்துல பேசுறோம், லோவர் நேச்சரை பத்தி நாம பேசுறோம் அர்த்தம். அப்ப நம்ம வந்து பகவான் கைலாசத்திலயா இருக்காருன்னா நம்ம அவளை பார்த்து கிண்டல் எல்லாம் பண்ணல, கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணல. டெபினெட்டா அந்த விஷயமும் நம்மளுக்கு வேணும், ஏன்னா அதுல இருந்துதான் நம்ம நம்மளோட ஜேர்னியே வந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது மூலமா தான் நம்மளுடைய டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கானா என்ன, நாம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கிளாஸ்க்கு வந்தவா எப்படி புரிஞ்சுக்கணும், அது பகவானுடைய லோவர் நேச்சர் பத்தி பேசுறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்போ சகுண ஈஸ்வரா இல்லாம நம்மளால நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வரவே முடியாது. அதே மாதிரி நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வரலன்னு சொன்னா நம்மளோட சகுண ஈஸ்வரா வந்து கம்ப்ளீட்னஸ் தராது இல்லையா. இந்த ரெண்டு விஷயமே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு சாதகன் வந்து சகுண ஈஸ்வரால வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு டிராவல் பண்ணணும். அப்ப சகுண ஈஸ்வரால ஆரம்பிக்கிற நம்மளோட ஜேர்னி ஷுட் எண்ட் இன் நிர்குண ஈஸ்வர ஞானம். இது வந்து ஃபீச்சர் நம்பர் ஒன் வந்து சர்வ கதஹா ஆல் பர் வேடிங். செகண்ட் ஃபீச்சர் வந்து அவ்யக்தம். அவ்யக்தா அப்படின்னா வந்து இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அரசம், அகந்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது அஸ்பர்ஷம்? அப்போ ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் இட் இஸ் நாட் பர்சீவபிள் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாராவது நான் வந்து பகவானை பார்த்தேன் கனவுல வந்தார், இல்ல நேத்திக்கு நான் பகவானை பார்த்தேன் அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது வந்து சொன்னா அதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், பகவானுடைய அபரா பிரகிருத்திய பத்தி அவ பேசுறான்னு புரிஞ்சுக்கணும். ஏன் யாரோ நம்மளுக்கே கூட நாளைக்கு வர்றாரு வச்சுக்கோங்களேன், எய்தாப்புல வந்தா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது பகவானுடைய அபரா பிரகிருதி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். சோ பகவான் வந்து இந்திரிய அகோச்சரஹா, நம்ம அஞ்சு இந்திரியங்களுக்கும் நாட் பர்சீவபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவ்யக்தம், அது வந்து ரெண்டாவது ஃபீச்சர். மூணாவது ஃபீச்சர் என்னது, மித்யா ஜகத் அதிஷ்டானம். அப்போ பகவான் தான் இந்த என்டையர் ஜகத்துக்கு சப்போர்ட்டரா இருக்கார். யாரு வந்து இந்த ஜகத்தை தாங்கறா, பகவான் தான் வந்து சப்போர்ட்டரா இந்த ஜகத்துக்கு இருக்கார். அப்போ இந்த ஜகத் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா அன்ரியல் இல்லையா. எதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜகத் அன்ரியல், ஹையர் ஆர்டரை வச்சு கம்பேர் பண்ணும்போது பராபிரகிருத்தியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஜகத் வந்து அன்ரியல். இப்ப வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும் பொழுது நம்மளுக்கு கனவு வருது. அப்ப அந்த கனவுல ஒரு ட்ரீம் வேர்ல்டு வந்து நம்மளுக்கு வருது. அந்த ட்ரீம் வேர்ல்ட் ஆனது கனவு காணும் பொழுது ரியல் சத்தியமா இருக்கு நம்மளுக்கு இல்லையா. அதே அந்த ட்ரீமர் வந்து முழிச்சுண்டு வேக்கர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீம் வேர்ல்டு இப்ப என்ன ஆயிடும், அன்ரியல் ஆயிடும் இல்லையா. அதே பர்சன் கனவு முடிஞ்சு முழிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீம் வேர்ல்டு வந்து அன்ரியல் ஆயிடுறது. அந்த மாதிரி தான் இந்த ஜகத்தும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்றார். அப்போ அந்த மாதிரியான அன்ரியல் ஜகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறது ஈஸ்வரா. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காணல் நீர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா காணல் நீர், மிராஜ் வாட்டர். அந்த மிராஜ் வாட்டர் அப்படிங்கிற விஷயம் உண்மையில இருக்கா இல்லையா, எங்கயாவது வெயில்ல வந்து ரொம்ப வேகமா கார்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம வெளியில ஜன்னல் வழியா பார்த்தோம்னா மிராஜ் வாட்டர் தெரியும், அது கிட்டக்க போய் பார்த்தோம்னா தண்ணி அந்த இடத்துல இருக்காது இல்லையா. அப்போ இருக்கிற மாதிரி அது இருக்கு. அப்போ இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த காணல் நீரை எது சப்போர்ட் பண்றது, இருக்கிற மாதிரி இருக்கிற காணல் நீரை எது காமிக்கிறது, அந்த பூமி தான் வந்து அதை சப்போர்ட் பண்றது இல்லையா. அப்ப இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஜகத்தை ஈஸ்வரா சப்போர்ட் பண்றார். அப்போ ஜகத் வந்து அன்ரியல். அப்போ இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம வந்து வேதாந்தத்துல மித்யா அப்படின்னு சொல்றோம். உண்மையில அது விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கு, பட் நான் கிட்டக்க போய் அது என்ன அப்படின்னு டீட்டெயில் என்னன்னு விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அந்த மாதிரி விஷயத்த நம்ம மித்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த மித்யாவா இருக்கிற இந்த ஜகத்துக்கு யாரு சப்போர்ட் பண்றா, ஈஸ்வரா தான் சப்போர்ட் பண்றார். அப்ப மித்யா ஜகத் அதிஷ்டானம்னா சப்போர்டர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது வந்து மித்யா ஜெகத் அதிஷ்டான முக்திதா முக்தி ரூபிணி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல தேவிய வந்து என்னவா வச்சு சொல்றா, இப்போ தேவி தான் மெயின் இல்லையா,
லலிதா சகஸ்ரநாமத்துல அப்போ பராப்பிரகிருதி ஸ்வரூபமா தேவியை வச்சு இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த வார்த்தை வருது. அப்ப ஈஸ்வரா இஸ் மித்யா ஜெகத் அதிஷ்டானம். நாலாவது ஃபீச்சர் வந்து பகவான் அசங்க ஸ்வரூபகா. அசங்கம்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வேர்ல்ட வந்து இந்த பகவான் தான் வந்து சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரா தான் இந்த மொத்த என்டையர் வேர்ல்ட தாங்கின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜகத்துல இருக்கிற அத்தனை தோஷமும் பகவானுக்கு வந்துடுமா? பகவான் வந்து தோஷத்தினால அஃபெக்ட் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டா, ஆக மாட்டார். இப்ப வந்து ஒரு சுண்ணாம்பு தடவி இருக்கிற செவத்துல போய் நம்ம சாஞ்சு நின்னோம்னா என்ன ஆகும்? நம்ம மேல சுண்ணாம்பு வந்து ஒட்டிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த ஜகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பகவானுக்கு வந்துடுமா? ஜகத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் பகவானுக்கு வந்துடுமானா? வராது. எப்படி சொல்றேன் வராது அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குறோம் ஆகாசம். ஆகாசம் எல்லாருக்கும் தெரியறதா இல்லையா? நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஆகாசம்னா என்னது? ஸ்பேஸ். ஸ்பேஸ வந்து நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. இப்ப இந்த ஸ்பேஸ்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அதனால ஸ்பேஸ் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆறுதா? ஒரு நல்ல வாசனையும் வந்து இந்த இடத்துல இருக்கும், கெட்ட வாசனையும் இருக்கு. அதனால ஸ்பேஸ் எங்கேயாவது பொல்யூட் ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்ப ஆகாசமே பொல்யூட் ஆகாதுன்னு சொன்னா, ஈஸ்வரா எப்படி பொல்யூட் ஆகுவார்? அதனால ஈஸ்வரா வந்து அசங்கஹா, அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் பாதிப்பும் வந்து இந்த ஜகத்தினால ஏற்பட்டுடாது. அப்போ அசங்கஹா ஈஸ்வரா. இது ஃபோர்த் ஃபீச்சர். அஞ்சாவது வந்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அப்ப பகவானுடைய ஹையர் நேச்சர் தான் வந்து இந்த என்டையர் ஜகத்துக்கு எதுவா இருக்கு? காரணமா இருக்கு. இப்ப இந்த என்டையர் ஜகத் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எது காரணம்? பகவானுடைய ஹையர் நேச்சர் தான் வந்து காரணம். அதே மாதிரி இந்த என்டையர் ஜகத்துடைய மெயின்டெனன்ஸுக்கு எது காரணமா இருக்கு? ஈஸ்வரா தான் காரணமா இருக்கார். அதே மாதிரி இந்த ஜகத் வந்து போயிடுத்து, இல்லாம ஒரு நாள் போறது, பிரளயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுக்கும் யார் காரணமா இருக்கா? ஈஸ்வரா தான் காரணமா இருக்கிற. அப்போ யதா காஷ ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ரகோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி உபதாரய. எல்லாமே வந்து உபனிஷத்தோட ஐடியாவை தான் பகவான் இங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம பார்த்த முண்டக்க உபனிஷத்துல எந்த வேர்டு சொல்றது? யத் பூதயோனிம் இல்லையா, அது வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஊர்ணனாபி சுஜதே கிருண்ணதேச்ச இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு. அதுவே தான் வந்து தன்னுடைய லயத்துக்கும் காரணமா இருக்கு, ஸ்திதிக்கும் அதுவே காரணமா இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ பகவான் வந்து ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறார். இப்ப பகவான் வந்து ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இமீடியட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தா, ஈஸ்வரா தான் கிரியேட்டர் ஆயிடுவார் இல்லையா. பகவான் காரணம்னா பகவான் பிகம்ஸ் தி கிரியேட்டர். அப்போ பகவான் வந்து ஏதோ ஒரு பண்ணி இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு ஆயிடும். அப்ப பகவானுக்கு கர்த்தா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும் இல்லையா. ஏன்னா உலகம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஒரு ஒரு ஸ்பூனை எடுத்து இப்படி வச்சாலே நம்ம வந்து கர்த்தா அப்படின்னு சொல்றோம்ல, பிகாஸ் ஐ டூ தி ஆக்ஷன். இப்போ இந்த என்டையர் ஜகத்தை வந்து அவர் தோற்றுவிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் பெரிய கர்த்தாவா ஆயிடுவாரா அப்படின்னா, பகவான் கர்த்தா ஆக மாட்டார். இப்ப பாக்குறோம் நம்ம எர்த்துக்கு வைக்கலாம் வருது, நிச்சயமா நம்மளால எர்த்துக்கு வர வைக்க முடியாது. அப்ப பகவான் தானே அதெல்லாம் பண்றாரு இல்லையா. அப்ப பகவான் வந்து கர்த்தாவா ஆயிடுவாரா? கர்த்தாவா ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா பகவான் என்னவாவும் இருக்கணும், போக்தாவாவும் இருக்கணும். அப்ப கர்த்தாவாவும் இருக்கார் போக்தாவாவும் இருக்காருனா, நெக்ஸ்ட் இமீடியட்டா என்ன ப்ராப்ளம் வந்துடும் பகவானுக்கு? பாப புண்ணியம் பகவானுக்கு வந்துடும் இல்லையா. கிருஷ்ணர் சொல்றார், நான் எதையுமே கிரியேட் பண்ணவே இல்லப்பா அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? என்னோட பிரசன்ஸ்ல எல்லாமே நடக்கிறது. அப்போ சாட்சி மாத்திரேன, நான் சாட்சியா இருந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா விஷயமும் தானே நடக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கணும்? அதே எந்த எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கணும்? லைட் இருக்கு இந்த ஹால்ல, நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். லைட்டோட பிரசன்ஸ்ல எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் இங்க நடக்கிறது. குட் ஆக்டிவிட்டியும் நடக்கலாம், பேட் ஆக்டிவிட்டியும் நடக்கலாம். அதனால லைட்டுக்கு பாப்பமோ புண்ணியமோ ஏற்படுமா அப்படின்னா, ஏற்படவே படாது இல்லையா. அப்ப லைட்டோட பிரசன்ஸ்ல தான் ஆனா எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நடக்க முடியும். அதே மாதிரி பகவான் வந்து அவரோட பிரசன்ஸ்ல ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறார். அதனால அவர் வந்து கர்த்தா கிடையாது. அவர் கர்த்தா கிடையாதுங்கிறதுனால அவர் போக்தாவும் கிடையாது.
இப்போ கர்த்திருத்வம் போக்திருத்வம் பகவானுக்கு கிடையாது. கர்த்திருத்வம்னா டூயர்ஷிப் அப்படின்னு அர்த்தம், போக்திருத்வம்னா அந்த என்ஜாயர்ஷிப், நான் பண்றேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பகவானுக்கு கிடையாது. அப்போ மொத்தம் என்னெல்லாம் சிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் நம்ம, சர்வகதா அவ்யக்தம், மித்யா ஜெகத் அதிஷ்டானம், அசங்கா, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், அகர்த்தா அபோக்தா. இதுதான் வந்து நாலாவது ஸ்லோகத்திலேருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய ஸ்வரூபம் பத்தின டீடைல்ஸ். அப்புறம் பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயம் ஏன் இருக்கு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு. அதாவது இந்த சஃபரிங்லாம், இந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, சம்சார காரணம் கிம், சம்சாரத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து பதினோராவது ஸ்லோகத்துல சொல்றாரு. என்னது சம்சாரத்திற்கு காரணம்? சம்சாரத்திற்கு காரணம் பகவானுடைய ஹையர் நேச்சர் பத்தி எனக்கு தெரியாததுதான். அதாவது பராப்ரக்ருதி அஜ்ஞானம் தான் சம்சாரத்திற்கு காரணம், நிர்குண ஈஸ்வர அஜ்ஞானம் தான் சம்சாரத்திற்கு காரணம். எப்படி அப்படி சொல்ல முடியும்? இப்போ நிர்குண பிரம்மன் மட்டும்தான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வெளியில இருக்கு இல்லையா, ஏன்னா வந்து டைம் அண்ட் ஸ்பேஸே வந்து பகவான் தான் கிரியேட் பண்றார், ஈஸ்வரா தான் கிரியேட் பண்றார். அப்போ ஈஸ்வரா வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வெளியில இருக்கார் இல்லையா. பட் டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? சகுண விஷயமா இருக்கு இல்லையா. அப்போ வித் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்குது. அப்பதான் நம்ம அபராப்ரக்ருதி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அபராப்ரக்ருதி அப்படிங்கிற விஷயம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள வரதுனால அது எப்படிப்பட்டதா இருக்கு? எப்ப பாரு மாறிண்டே இருக்கிற விஷயமா இருக்கு. ஒரு நாள் இருக்கு, இன்னொரு நாள் அது இல்லாமல் போயிடுறது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், காணாம போயிடும், திருப்பியும் மறுபடியும் வரும். அந்த மாதிரி விஷயமா இந்த அபராப்ரக்ருதி விஷயமானது இருக்கு. இப்ப நம்மளுடைய பிசிக்கல் பாடியே எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி உடம்பு நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறது இல்லையா. தலைமுடி நிறைய இருக்கும், ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய காம்ப்ளெக்ஷன் கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு, ஸ்கின் டோன் கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு. அப்ப நம்மளோட பிசிக்கல் பாடியிலேயே வந்து இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜெகத் பத்தி நாம கேட்கவே வேண்டாம் இல்லையா. அப்ப கான்ஸ்டன்டா வந்து அது மாறிண்டே இருக்கு. இப்ப ப்ராப்பர்ட்டி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற விஷயமா இருக்கும். அதனால சகுண ஈஸ்வரா அபராப்ரக்ருதி வந்து டைம்க்கு உட்பட்டதா இருக்கிறதுனால ஒரு நாள் வந்து அது அழிஞ்சும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கொஞ்ச நாளைக்கு ஏதோடையாவது அசோசியேஷன் வச்சுக்கும், அப்புறம் அந்த அசோசியேஷனை ரிமூவ் பண்ணிடும். அந்த மாதிரியான விஷயமா இந்த சகுண பிரகிருதி இருக்கு. அதனால எது ஒண்ணு காலத்துக்கு உட்பட்டு இருக்கோ அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்காது? செக்யூரிட்டியோ பீஸோ ஹாப்பினஸோ அது நம்மளுக்கு கொடுக்காது. ஏன்னா அந்த செக்யூரிட்டி பீஸ் ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே டைம் என்ன பண்ணிடும்? அந்த விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்ணிடும் இல்லையா. இதுதான் வந்து பஜகோவிந்தம்ல மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா காலாத் சர்வம். அப்போ நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிற பணமோ, நம்மளை சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸோ, நம்மளுடைய யௌவனமோ, அதெல்லாம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? வெரி ஷார்ட் பீரியடுக்கு தான் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா டைம் என்ன பண்ணிடுமா, இப்படிங்கறதுக்குள்ள அது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்தது எடுத்துட்டு போயிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீ அதை வச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அது நம்ம கிட்டே இருந்தது டைம் வந்து நம்மள எடுத்துட்டு போயிடும். அப்போ எனக்கு பராப்ரக்ருதி பத்தி தெரியாத வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், அபராப்ரக்ருதி கிட்டே இருந்தே எனக்கு செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருப்பேன் இல்லையா. பட் இந்த அபராப்ரக்ருதி எப்படிப்பட்டதா இருக்கு? ஆல்வேஸ் சேஞ்சிங், பிளக்சுவேட்டிங், ஷேக்கி, இப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்போ அதுகிட்டே இருந்து ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இந்த மாறிண்டே இருக்கிற அபராப்ரக்ருதி கிட்டே இருந்து நான் மாறாத பீஸ் வேணும், மாறாத ஹாப்பினஸ் வேணும், மாறாத செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ அது என்ன ஆயிடுது, நேற்று வரைக்கும் என்கிட்ட இருந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு பார்த்தா என்கிட்ட இருந்து அது என் கண்ணுக்கு முன்னாடியே அது போகிறதே என்னால பார்க்க முடியாது. அது போலனா அதுகிட்ட இருந்து நான் போயிடுவேன், ஏதோ ஒண்ணு டெஃபினட்டா வந்து நடக்கும் இல்லையா. அப்போ அது கான்ஸ்டன்டா நம்ம கூட இருக்கவே இருக்காது. அப்போ அபராப்ரக்ருதி தான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரகிளுக்கு எல்லாத்துக்கும் காசா இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏன் டிசப்பாயின்ட்மெண்ட் வருது அப்படின்னா, நான் வந்து அபராப்ரக்ருதி கிட்ட ராங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். ஏன் அபராப்ரக்ருதி மேல ராங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன்? ஏன்னா எனக்கு பராப்ரக்ருதி பத்தி
தெரியாததுனால நான் அபர பிரகிருதி மேல ராங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். அதனால சம்சாரத்திற்கு காரணம் என்னது? நிர்குண ஈஸ்வர அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால எனக்கு சம்சாரமானது ஏற்படுறது. இப்ப பராபிரகிருதி தான் வந்து எனக்கு பெர்மனன்ட் பீஸ் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கும்னு தெரிஞ்செடுத்துன்னா நான் வந்து அபராபிரகிருதி மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். தேர்ஃபோர் அஜ்ஞானத்திற்கு அஜ்ஞானம் தான் சம்சாரத்திற்கு காரணம். இது வந்து 11th ஸ்லோகத்துல சொல்றார். 12th ஸ்லோகத்தில இருந்து 19th ஸ்லோகம் வரைக்கும் சம்சார நிவிருத்தி உபாயம் பத்தி பகவான் வந்து சொல்றார். இந்த சம்சாரம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு பக்தி அப்படிங்கிற சாதனமா நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றார். என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தா சம்சாரத்திற்கு பக்தி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்ப பக்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன தப்பா நினைச்சிட கூடாது? பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் சாதனா கிடையாது, அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் சாதனா அப்படின்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த சாதனா என்ன பண்ணணும்? அந்த சீரீஸ் ஆஃப் சாதனா வந்து நம்மள ஞானத்துல கொண்டு போய் விடணும். அப்படி பண்றது பேரு தான் பக்தி அப்படின்னு நாம பார்த்தோம். இப்ப வந்து ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு எதுல இருக்கு? அஜ்ஞானம் தான் ப்ராப்ளம். அப்ப எது சொல்யூஷன்? ஞானம் தான் வந்து சொல்யூஷனா இருக்கணும். சோ தி பக்தி ஷுட் லீட் மீ டு ஞானம். இப்போ அவிரேதிதயா கர்ம நா வித்யா வினிவர்த்தயேத் வித்யா வித்யாம் நிகந்தியேவ தேஜஸ்திமிர சங்கவத். ஆத்மபோதம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல சங்கரர் வந்து சொல்றார், இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் போனோம்னா என்ன பண்ணணும்? பெருக்கினா இருட்டு போகுமா? வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணா இருட்டு போகுமா? நான் ஒருத்தர் பெருக்கினா போறது, எல்லாரும் சேர்ந்து பெருக்கினா தான் இருட்டு போகும் அப்படின்னு, எல்லாரும் கும்பலா சேர்ந்து பெருக்கினா இருட்டு போகுமா அப்படின்னா எப்படி இருட்டு போகும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு இருட்டு போறதுக்கு. என்ன பண்ணணும்? சின்னதா ஒரு விளக்கு ஏத்தி வச்சா இருட்டானது போயிடும். அப்ப அஜ்ஞானம் போனோம்னா அதுக்கு ஒரே வழி என்னது? ஞானம் அடையறத தவிர வேற வழி கிடையவே கிடையாது. அப்ப நிர்குண பிரம்ம ஜானம் ஒண்ணு மட்டும்தான் அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணும். அப்ப பக்தி அப்படிங்கிற சாதனா மூலமா நாம வந்து இந்த நிர்குண பிரம்ம ஜானத்தை அடையணும். இந்த பக்தி அப்படிங்கிற சாதனாவை கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு மூணு லெவல்ல கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லெவல் என்னென்ன அப்படின்னா, கர்ம ரூப பக்தி, உபாசனா ரூப பக்தி, ஞான யோக ரூப பக்தி, ஆர் வேதாந்த விசார ரூப பக்தி. ரெண்டுமே சினானிமஸ், ஞான யோக ரூப பக்தி ஆர் வேதாந்த விசார ரூப பக்தி. இப்ப இதை வந்து நம்ம 12th சாப்டர்ல இன்னும் டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எப்படி இருக்கணும்? கர்ம யோகாவா இருக்கணும். எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அதை பகவானுக்கு அர்ப்பணிச்சு நாம பண்ணணும், பகவானுக்கு டெடிகேட் பண்ணி நாம பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்லோகம் சொன்னார் கிருஷ்ணர்? யத் கரோஷி யதஸ்நாசி யத் ஜுஹோதி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதை வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ அந்த ஆக்ஷனை பண்ணு. அப்ப ஆக்டிவா இருக்கணும், நிறைய கர்மா பண்ணணும், ஆனா எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிச்சு பண்ணணும். இப்ப எல்லா ஆக்ஷனையும் என்ன பண்ணணும்? நம்ம பூஜாவா கன்வெர்ட் பண்ணணும். பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் பகவானுக்கு பண்ற அர்ச்சனையா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அப்ப இதான் நம்ம கர்ம ரூப பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப கர்ம ரூப பக்தியிலேயே இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு நாம கிராஜுவேட் ஆகணும். நெக்ஸ்ட் லெவல் என்ன? உபாசனா ரூப பக்தி. ஏன் நெக்ஸ்ட் லெவல் உபாசனா ரூப பக்திக்கு போனோம் அப்படின்னா, நீ கர்மயோகமா பண்ணிட்டே இருந்தாலும் ஆர் அந்த கர்மயோகம் அப்படிங்கறது செல்பிஷ் ஆக்டிவிட்டியா டெஃபினட்டா இருக்காது. செல்பிஷா பண்ணாலும் செல்ஃப்லெஸ்ஸா பண்ணாலும் கர்மம் அப்படிங்கறது நம்மளோட மைண்ட் என்ன பண்ணி விட்டுறோம்? எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆக்கி விட்டுறோம். இப்ப பாரு மைண்ட் என்ன பண்ணும்? வெளியிலேயே சுத்தின் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. இப்ப மைண்ட் வந்து வெளிய விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுலயே வந்து பிஸியா இருக்கும். இப்ப வந்து நம்ம நிறைய பெரிய வாழலாம் பார்த்தோம்னா அவளால சும்மா ஒரு நிமிஷம் வீட்டுல உட்காரவே முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவ பண்ணிட்டே இருக்கணும்னு பாப்பா இல்ல, இல்லனா நான் இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் வீட்டுல வச்சுப்பான்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்மளுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைமை வந்து ஒதுக்கிக்கணும். உட்கார்ந்து உள்ளுக்குள்ள இன்வர்டு என்ன அப்படின்றத நாம திங்க் பண்றதுக்கு நம்மளுக்கே நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ நம்மளுடைய மைண்ட வந்து இன்வர்டா திருப்புறதுக்கு என்ன சாதனா இருக்கு? உபாசனாவால மட்டும்தான்
நம்மளோட மைண்டை வந்து அந்தர்முகம் ஆக்க முடியும். இல்லனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பகிர்முகமா வெளியிலேயே வந்து நம்மளோட மைண்ட் வந்து சுத்தின் இருக்கும். அப்ப அந்தர்முக சமாராத்திய பகிர்முக சூதுர்லபா. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மைண்ட்னால டெஃபினட்டா வேதாந்தா கிளாஸ் கேட்க முடியவே முடியாது. அதனால அந்தர்முகமா மைண்ட வந்து நாம திருப்பணும். அதுக்கு உபாசனா ரூப பக்தி வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப சகுண ஈஸ்வர தியானம் மூலமா நாம வந்து நம்மளோட மைண்ட வந்து அந்தர்முகம் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பக்தி என்ன அப்படின்னு பார்த்தா வேதாந்த விசார ரூப பக்தி. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம என்ன பண்றோம், சாஸ்திரம் படிக்கிறோம். சாஸ்திரத்துல என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கோ அதெல்லாம் நாம இங்க படிக்கிறோம். அதுதான் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா ஞான யோக ரூப பக்தி. அதுதான் நம்ம ஆக்சுவலா இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபோர்த் சாப்டர்ல கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஞான யஜ்ஞஹா அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ இந்த ஞான யஜ்யம் தான் எல்லா யஜ்யங்களையும் காட்டிலும் வந்து ரொம்ப ஒஸ்தியானது, ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்புறம் நம்ம கிளாஸ் கேட்கறது இஸ் ஆக்சுவலி ஞான யோக சாதனா, அதுவும் வந்து பக்தியில தேர்ட் ஸ்டேஜ் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞான யஜ்ய பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞான பரி சமாப்பியத்தை அப்படின்னு ஃபோர்த் சாப்டர்ல ஞான யஜ்யத்தை பத்தி ரொம்ப உயர்வா கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ நாம ஞான லட்சண பக்திக்கு டிராவல் பண்ணணும். இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த மூணு ஸ்டேஜையும் தாண்டி வந்தா அந்த பர்சனை தான் நம்ம வந்து ஞானி பக்தன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானி பக்தன்னா யாரு, எந்த ஒரு பக்தனுக்கு நிர்குண ஈஸ்வர ஞானம் இருக்கோ அந்த பக்தனை நம்ம வந்து ஞானி பக்தன் அப்படின்னு சொல்றோம். அதாவது பராப்ரகிருதி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஈஸ்வரா பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கணும் அப்படின்னா, மையேவ சகலம் யாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத் வயம் அஸ்மியகம் அப்படின்னு இது வந்து கைவல்ய உபநிஷத்தோடைய ஒரு மந்திரம். அதாவது அந்த ஞானம் வந்து நிர்குண ஈஸ்வரான்னு ஒண்ணு இருக்கு, அந்த நிர்குண ஈஸ்வரா வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் காரணம் அந்த மாதிரி இல்லாம இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கணும், என்கிட்டே இருந்துதான் இந்த ஜகத் வந்து தோன்றியது, நான் தான் இந்த ஜகத்துக்கு ஸ்திதி பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்டயே நான் வந்து இந்த ஜகத்தை இழுத்துப்பேன், என்கிட்டயே இந்த ஜகத்தானது ஒடுங்கிடும், அப்படிப்பட்ட ஞானம் வரணும், அதுதான் வந்து ஞானி பக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பக்தி வந்து மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மூணு லெவல் ஆஃப் பக்தி வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ பஜனையோ இல்ல நாம சங்கீர்த்தனமோ அதெல்லாம் வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மைண்டுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து டெஃபினட்டா நடக்கும், மைண்ட் சித்த சுத்திக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி அப்படின்னு நாம சொல்லலாம். சரி இல்ல வெறும் தியானம் மட்டும் பண்ணினாலே எனக்கு ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது, அப்பவும் ஞானம் கிடைக்காது. நம்ம எப்போ வந்து சாஸ்திரம் படிச்சு இந்த உண்டான விஷயத்த தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு ஞானமானது ஏற்படுறது. அதுவும் நம்மளே ஏதாவது புக்கை எடுத்து படிச்சுடலாமா அப்படின்னா கண்டிப்பா படிக்க கூடாது. அதுக்கும் கிருஷ்ணர் வந்து ஃபோர்த் சாப்டர்ல தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபத்தேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினா அப்படின்னு நாலாவது சாப்டர்ல சொன்னார். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற முண்டகோ உபநிஷத்துலயே பின்னாடி வரப்போறது, தத் விஜ்ஞார்த்தம் குருமேவ அபிகச்சே சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு பின்னாடி வரப்போறது. அப்போ பக்தி அப்படிங்கறது வந்து இந்த மூணு லெவல கொண்டது. இதை ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் வந்து ஞானம் பெற்று மோட்சத்தை அடைகிறார்கள். இப்ப பக்தி அப்படிங்கிறது லிபரேஷனோட ஒரு மீன்ஸா வந்து கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றார். எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனா நீ இமீடியட்டா பக்தனாகு அப்படிங்கறதுக்காக கிருஷ்ணர் வந்து சொல்றார். நீ எந்த லெவல் பக்தியை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, பட் நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பக்தன் ஆயிடு, அப்புறம் ஒரு பக்தன் ஆகணும்னா என்ன என்ன தேவைப்படுறது, ஒரு பக்தன் நான் வந்து பகவான் மேல பக்தி செலுத்தணும் ஆர் பகவானை பத்தி ஒரு க்ஷணம் நினைக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுறது, லாட் ஆஃப் புண்ணியம் தேவைப்படுறது. புண்ணியம் இல்லைனா எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்துக்கு வந்து பகவான் தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரணும்னா கூட
அவ்வளவு புண்ணியம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்பதான் பகவான் கிட்ட இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன வெளியில கொண்டுவான்னு கூட நம்மளால ப்ரே பண்ண முடியும். சோ அதுக்கு கூட புண்ணியமானது தேவைப்படுறது. அப்ப பக்தன் ஆகணும்னா லாட் ஆஃப் புண்ணியம் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கே புண்ணியம் தேவைப்படுறது. அப்புறம் எப்ப கர்மயோகம் பண்றது, அப்புறம் இப்ப உபாசன யோகம் பண்றது இல்லையா. சோ முதல்ல நீ வந்து எப்படியாவது இந்த பக்தன் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்போ மோகாஷா மோக கர்மானஹா மோக ஜானா விசேதசஹா ராட்சசி மாசுரீம் செய்வ பிரகிருதி மோகினி ஸ்ருதாஹா. அப்போ இந்த மாதிரி பக்தனா இல்லாம பாக்கி பேர்லாம் எவ்வளவோ பேர் வெளியில இந்த மாதிரி எல்லாம் சுத்தின் இருக்காளே, அவளுக்குலாம் என்ன சம்சாரத்திலிருந்து அவளுக்கு விடுதலையே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். மோகாஷா கன்ஃபியூஸ்ட் பீப்புள் அன்இன்ஃபார்ம்டு பீப்புள், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு சாஸ்திரம் வந்து படிச்சா டெபினட்டா நம்மளுக்கு நல்ல கதி ஏற்படும்னு நம்மளுக்கு கேட்டு நம்ம இங்க வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பாவானா உலகத்துல எவ்வளவோ பேரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியாததுனால இதுக்கு வராம இருக்காளோ இல்ல தெரிஞ்சு வராம இருக்காளோ நம்மளுக்கு தெரியல. பட் அவளுக்குலாம் வந்து புண்ணியமானது பத்தல. அப்போ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்கானா சும்மா வாண்டர் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து மோட்சமானது பாவம் இல்ல அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்போ யாரு வந்து இன்ஃபார்ம்டோ அவ என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் பக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்குள்ள வந்து கர்மயோக பக்தி ஃபாலோ பண்ணி அப்புறம் உபாசன ரூப பக்தி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஞான யோக ரூப பக்திக்குள்ள வரா, அது மூலமா அவ வந்து ஞானத்தை அடையறா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ 12வது ஸ்லோகம்ல இருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம், இந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து சம்சாரத்திற்கு நிவர்த்தியா பகவான் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ரெண்டு விதமான பக்தி பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றார் இல்லையா. இப்போ பக்தி பண்ணும் பொழுது நீ எந்த மோட்டிவோட பக்தி பண்ற அதை பேஸ் பண்ணி கிருஷ்ணர் வந்து பக்திய ரெண்டா வந்து பிரிச்சார். அதாவது மோட்டிவ் அப்படின்னா பாவனா, எந்த பாவனையோட நீ வந்து பகவானை வந்து வர்ஷிப் பண்ற அப்படின்னா பாவனா பேஸ் பண்ணி சகாம பக்தி நிஷ்காம பக்தி அப்படின்னு நாம பிரிக்கலாம். என்ன டிஃபரன்ஸ் பாவனால அப்படின்னா அது எங்க எதுல தெரிஞ்சுக்கலாம், நம்ம சங்கல்ப மந்திரம் மூலமா நம்ம வந்து எந்த மோட்டிவோட பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மமோ பாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் இது வரைக்கும் காமனா இருக்கும். அதுக்கப்புறம் போடுற லிஸ்ட் வந்து நீ சகாமமா பண்றியா நிஷ்காமமா பண்றியா அப்படிங்கறத நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ கட்டோபனிஷத் சொல்றது ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத விவினக்தி தீரஹா ஸ்ரேயோஹி தீரோ ஸ்ரேயசா விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே. பக்திங்கிறத வந்து நீ உன்னோட ஃபைனைட் கோலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இன்ஃபைனைட் கோலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான், பக்தியை எதுக்கு பயன்படுத்துவான், இன்ஃபினிட் கோல் அடையறதுக்கு தான் இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து பக்தியை யூஸ் பண்ணுவான். மந்தகான இடியட் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றேன். இந்த இடியட்ஸ் என்ன பண்ணுவாளா, பகவானை வந்து பயன்படுத்தி ஃபைனைட் கோல்ஸ அடைவா அப்படின்னு சொல்றார். அப்போ பிரேயோ விரணீதே இந்த யோகக்ஷேமத்துக்காக அவர்கள் வந்து பகவானை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. பிரேயனா தர்ம அர்த்த காம பாக்கி மூணு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக பகவானை வந்து பயன்படுத்துவா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுனா அவளால பாவம் பிரிச்சு பார்க்க முடியல, எது பெர்மனன்ட் எது இம்பெர்மனன்ட் விஷயம் அப்படின்னு பாவம் அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாததுனால அவ பகவான ஃபைனைட் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுறா அப்படின்னு இந்த உபனிஷத் வந்து சொல்றது. அப்போ ஃபைனைட் விஷயத்துக்காக நான் பகவானை வந்து யூஸ் பண்றது, அதாவது எனக்கு வீடு வேணும், எனக்கு இப்ப 10 lakhs இருந்ததுன்னா எனக்கு 20 lakhs பேங்க் பேலன்ஸ் வேணும், எனக்கு 2 bedroom பிளாட் இருந்ததுன்னா 3 bedroom பிளாட் வேணும் அப்படின்னு பகவானை கேட்கறது பாப்ப காரியமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையவே கிடையாது. என்னெல்லாம் வேணுமோ பகவான் கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். நம்ம வந்து என்ன கேட்கறோமோ அது நம்ம வந்து டிசர்வ் பண்ணோம்னா பகவான் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கவும் கொடுப்பார். என்ன ரிசல்ட் வேணுமோ அதை பகவான் வந்து நம்மளுக்கு கொடுக்கவும் கொடுப்பார். ஆனா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, நீ வந்து ஃபைனைட்டுக்கா பகவான வந்து ப்ரே பண்ணிக்கிறேன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேத்தம் புக்துவா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்திய லோகம் விஷந்தி. எப்படிப்பட்டதா இருக்கு, நீ வந்து பகவான ப்ரே பண்ணி எக்ஸ்ட்ரா புண்ணியம் சேர்த்துட்டா என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு, ஸ்வர்கலோகத்துக்கு நீ வந்து போற. ஓகே, அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும்
இங்க வரையோ இல்லையோ தெரியாது, இதுக்கும் கீழே நிறைய லோகங்கள்லாம் இருக்குல்ல, அது கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப கீழ லோகத்துக்கு போயிட்டு நடுவுல திருப்பியும் புண்ணிய பாபத்தை சேர்த்துக்கிறதுக்காக இந்த லோகத்துல வந்து நீ பிறந்தாலும் பிறக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா பூலோகத்துல மட்டும்தான் பாப புண்ணியத்தை வந்து சம்பாதிக்க முடியும். அப்ப இது எப்படிப்பட்டதா இருக்கு, நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல விளையாடிப்போம், ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடிப்போம் இல்லையா, பரமபதம் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ஜென்ரலா வந்து அது விளையாடணும்னு சொல்லுவான். அந்த கேம்ல விளையாடுற மாதிரி நீ வந்து பகவான வந்து ஃபைனைட் கோல்காக ப்ரே பண்ணினே அப்படின்னு சொன்னா குடுகுடு குடுகுடுன்னு லேடர்ல ஏறுற மாதிரி மேல போய் நிப்ப, எவ்வளவு சீக்கிரம் ஏறினியோ அதே வேகத்தோடைய பாம்பு வாயில வந்து நம்ம கீழையும் வந்துடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப நடுவுல வந்து பாம்புலயும் மாட்டாம லேடர்லயும் ஏறாம நடுவுல ஒரு கட்டத்துல இருப்போம்ல, அந்த மாதிரியும் நடுவுல நீ வந்து இந்த மர்த்திய லோகம் இங்க வந்து நீ வந்து பிறக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது வந்து சொல்றது. அப்போ சகாம பக்தி அப்படிங்கிறது வந்து பர்த் டெத் சைக்கிளை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நிஷ்காம பக்தி பண்றவா வந்து என்ன தெரிஞ்சுட்டா அப்படின்னா, இந்த நித்திய வஸ்து மட்டும்தான் எனக்கு பெர்மனன்ட் பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டியை கொடுக்கும். அதனால அவ என்ன பண்றா, பராப்ரகிருத்திய தான் நான் வந்து பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தவா தெரிஞ்சின்றா. அதனால அவ என்ன பண்றா, இதே பக்தியை யூஸ் பண்ணி பகவானையே அடையணும் அப்படிங்கிற கோலை வந்து அவ வச்சுக்கிறா. அதனால இந்த ஞானம் அடையறதுக்கு நிஷ்காம பக்தர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போ அவனுக்கு வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னா, மைண்ட் வந்து ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்னா கூட அவன் என்ன பண்ணுவான், அன்பிரிப்பேர்டு மைண்ட வந்து அதையே பயன்படுத்தி தன்னோட மைண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் சாதனா பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பண்ணுவான். இப்ப நாலேஜுக்கு தன்னை வந்து அவன் தயார்படுத்திப்பான். அப்ப எந்தெந்த ஸ்டேஜ்ல எனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை பார்த்து நீயே கொடுத்துடு பகவானே அப்படின்னு தான் வந்து ஒரு நிஷ்காம பக்தனானவன் வேண்டிப்பான். எப்படி வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைக்கு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உடனே ஒரு சாலிட் ஃபுட்டு கொடுக்காம ஃபர்ஸ்ட் லிக்விட், அப்புறம் செமி சாலிட், அப்புறம் சாலிட் அப்படின்னு வந்து ஸ்டேஜஸ் மாத்திராலோ, அதே மாதிரி பகவான் கிட்ட அந்த பொறுப்பை நாம விட்டுடணும். எனக்கு வந்து என்னோட மைண்ட் ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பேர்ட் மைண்டுக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன கொடுக்கணுமோ அதை நீயே பார்த்து கொடுத்துடு பகவானே அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறது தான் நிஷ்காம பக்தி. எனக்கு வந்து ஒரே கோல் என்னது, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உன்னையே வந்து நான் அடையணும், அதுக்கு என்னெல்லாம் நீ எனக்கு பண்ணணுமோ அதை நீ பண்ணிடு அப்படின்னு பகவான் கிட்ட அவன் வந்து சரண் அடைஞ்சிடுவான். அது வந்து நிஷ்காம பக்தன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிஷ்காம பக்தன் என்ன பண்றான், கொஞ்சமா கஷ்டப்பட்டு பெரிய லாபத்தை வந்து அடைஞ்சிடறானா, சகாம பக்தன் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அவன் கேக்குறது ஃபைனைட் கோல்ஸ் இல்லையா, அப்ப இந்த ஃபைனைட் கோல்ஸ் எனக்கு வேணும்னா அவன் பகவான வந்து ரொம்ப ப்ரேலாம் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு வேதத்துல இல்லையா. இப்ப எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோமம் இருக்கு, அது பண்ணினா பணம் கிடைக்கும். ஆனா அந்த ஹோமத்தை, அந்த யாகத்தை எப்படி பண்ணணுமோ அப்படியே பக்காவா பண்ணினா அதுக்கான டிசையர்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து எதுலையாவது சாண்டிங்லயோ எதுலையாவது தப்போ தவறோ பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், ஆப்போசிட் ரிசல்ட்டும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு வேதமானது சொல்ற. பட் நிஷ்காம பக்தனுக்கு அந்த எந்த விதமான கவலையும் கிடையாது, என்ன சாண்டிங் வரலையா பரவாயில்ல, எனக்கு எப்படி வாயில வருதோ அந்த மாதிரி சொல்லி. ஆனா ஏன்னா அவனோட கோல் வந்து ஃபைனைட் கிடையாது இல்லையா, இன்ஃபினைட் தான் அவனோட கோல். அதனால இப்ப நம்ம பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி பூஜை, அதுல வந்து கடைசியில முடிக்கும் பொழுது சொல்றோம் மந்திர லோபே, கிரியா லோபே, தந்திர லோபே அப்படிலாம் சொல்றோமே, அதெல்லாம் என்னது, பிராயஷ்சித்த மந்திரம். ஏதாவது நான் வந்து சாண்ட் பண்ணும்பொழுது சப்போஸ் தப்பா சொல்லியிருந்தேன்னா பகவானே என்ன மன்னிச்சுக்கோ. இப்ப மந்திர லோபே சொல்லுமா, மந்திர லோபே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு, அந்த மந்திரத்தையே நீ தப்பா சாண்ட் பண்ணிட்டேனா மறுபடியும் ரிக்ரெஷன்ல மாட்டிப்போம் இல்லையா, அதே பாப்பத்திலேயே வந்து திருப்பியும் திருப்பியும் சொன்னு இருப்போம். அப்ப பிராய சித்தம் பண்றது போது கூட கேர்ஃபுல்லா நம்ம பண்ணி ஆகணும். எப்போ நீ சகாம பக்தனா இருந்தா அதெல்லாம் அவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணணும். பட் நிஷ்காம பக்தனுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, ரிலாக்ஸ்டா அவன் வந்து பகவான ப்ரே பண்ணலாம். நிஷ்காம பக்தன் எப்படி ப்ரே பண்ணலாம் பகவான, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்நாமி பிரயதாத்மனஹா. இப்ப சகாம பக்தி நிஷ்காம பக்தி ரெண்டு பத்தியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு, இன்டெலிஜென்ட் பீப்புளா இருக்கிறவா வந்து நிஷ்காம பக்தியை தான் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இப்ப சப்போஸ் வந்து எனக்கு நிஷ்காம பக்தி பண்றது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து இன்னும் அதுக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொன்னா, நீ தாராளமா உன்னோட டிசையர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ பகவான் கிட்ட கேட்டுட்டு சகாமமா ப்ரே பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ வா, நான் எங்கேயுமே போல இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். அப்போ
நிஷ்காம பக்தி வந்து லாங் டேர்ம் டார்கெட்டாவது நாம வச்சுட்டு நிஷ்காம பக்தன் ஆகிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து 20-29 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து சொல்றார். அடுத்தது 30-34 வரைக்கும் வந்து பக்தியுடைய மகிமை என்ன அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். அப்ப பக்தி அப்படிங்கிற விஷயம் ஏன் இவ்வளவு கிரேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, பக்தி வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல இருக்கு இல்லையா, அதனால மாடிப்படி மாதிரி இருக்கு இந்த பக்தி. எந்த படியில வேணாலும் நீ வந்து நடுவுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. உனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா நீ கர்மரூப பக்திலேருந்து ஆரம்பிக்கலாம், நடுவுல வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா உபாசனா ரூபால வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இல்ல நீ ஆல்ரெடி அட்வான்ஸ்டா இருக்க அப்படின்னா ஞான ரூப பக்தியில வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனால பக்தி வந்து ரொம்ப கிரேட் விஷயமா இருக்கு, யாரு வேணா எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா போய் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எல்லாருக்குமே அது பாசிபிள் அப்படிங்கறத வந்து எம்பசைஸ் பண்றதுக்காக, ஒரு பாப்பியா இருந்தால் கூட நீ வந்து பக்தி பண்றது மூலமா ஞானம் டெஃபினட்டா அடையலாம் அப்படின்னு சொல்ற. ஏன் பாப்பி அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு வந்து யார் வந்து அந்த மாதிரி பாப்பம் பண்ணிருக்காளோ அவளுக்கு என்ன இருக்கும்னா கில்ட் நிறைய இருக்கும், குற்ற உணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் பாபம் பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்கு இந்த விஷயம்லாம் வருமா, இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது போல இருக்கே அப்படிங்கிற அந்த கில்ட் இருந்துட்டே இருந்ததுன்னா அவளுடைய முயற்சிக்கு வந்து அது பெரிய ஆப்ஸ்டக்கிளா இருக்கும். ஆனா அதே வந்து பக்தி அப்படிங்கிற விஷயத்த அவ பிராக்டிஸ் பண்றது மூலமா அவளால ஞானத்தை கூட அடைய முடியும். அவ பக்தியை பிராக்டிஸ் பண்ணினாலும் அவளுக்கு என்ன இருக்கணும்னா கான்பிடன்ஸ் இருக்கணும். அந்த கில்ட் இருக்கிறவங்களுக்கு கூட கான்பிடன்ஸும் பக்தியும் இருந்தது அப்படின்னு சொன்னா அவளால ஞானத்தை அடைய முடியும். இப்ப வந்து ஒரு ரேஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு நம்மளோட குழந்தை வந்து இந்த ரேஸ்ல ஓடுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், வழியிலேருந்து நின்று அந்த குழந்தைய சியர் தான் பண்ண முடியும். வெரி குட், நல்லா சூப்பரா ஓடுற, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு தான் நம்ம அந்த குழந்தைய சியர் பண்ண முடியும். ஓடுறது யார் பண்ணணும், அந்த குழந்தை தான் ஓடி ஆகணும் இல்லையா. அப்ப அந்த பர்சன் தான் வந்து கான்பிடன்ஸோட இந்த விஷயத்த வந்து எதிர்கொண்டு ஆகணும். பகவான் ஹெல்ப் பண்ணுவார், குரு ஹெல்ப் பண்ணுவா, சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணும். ஆனா யாரு டிராவல் பண்ணணும், அந்த பர்சன் தான் வந்து டிராவல் பண்ணணும். அதுதான் அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹி சக. அவன் எப்ப வந்து தான் மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டானோ அப்பவே அவன் ஒரு சாது ஆகி விடுகிறான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த டிஸ்அட்வான்டேஜோட இருக்கிறவா கூட பக்தி மூலமாக ஞானத்தை அடையலாம். அவளோட பேரண்டேஜ் வந்து அவளுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம், லொகேஷன் வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம், எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அவர்களுக்கு ஞானம் உண்டு. எப்போ பக்தி பண்ணினேனா உனக்கு ஞானம் உண்டு. பக்தினா என்ன ஞாபகத்துக்கு வரணும், இந்த மூணு லெவல் ஆஃப் சாதனா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி யாரு பக்தி பண்றாலோ அவர்களுக்கு தான் ஞானம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து கன்க்ளூட் பண்ற. அப்போ ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கடைசி ஸ்லோகத்துல சொல்லி இந்த சாப்டர் வந்து கன்க்ளூட் பண்றார். மன்மனாபவ மத் பக்தஹ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணஹ. இப்போ மத் பக்த பாவஹா, முதல்ல நீ என் மேல வந்து பக்தி பண்ணு, என் மேல அன்பு செலுத்து அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்போ நீ வந்து ஒரு வீடு வேணும், கார் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காகவாது நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்றார். வேர்ல்ட்லி கோல்ஸ் இருந்தாலும் என் மேல நீ வந்து ஃபர்ஸ்ட் பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப என்ன ஆகணும், கொஞ்ச நாள் இது மாதிரி இருந்து அப்புறம் பகவானே வந்து நம்மளுடைய கோலா வந்து சேஞ்ச் ஆகணும், பகவான் அடையிறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். அது வந்து மத் பராயணஹா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மன்மனா பாவஹா, எப்பவுமே இந்த கோலை நாம மறக்காம இருக்கணும், கண்டினியூஸா அது ஞாபகம் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். ஃபோர்த் ஸ்டேஜ், நம்மளோட லைஃபையே நம்ம பூஜையா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கோலுக்கு பக்கத்துல நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து அலைன் பண்ணி அலைன் பண்ணி நம்மளோட லைஃபையே நம்ம பூஜையா கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து மத்யாஜி பாவஹா அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து நாம என்னதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சாதனால ப்ராக்ரஸ் ஆனாலும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பகவானோட கிரேஸ் இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால மாம் நமஸ்குரு அப்படின்னு என்னையே வந்து நீனு சரண் அடை, என்னோட கிரேஸ் வந்து உனக்கு டெஃபினட்டா நிச்சயம் வேணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு வந்து அந்த தலகணம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டுனா முதலுக்கே மோசம் ஆயிடும். அதனால ஹம்பிளா இருக்கிறதுக்கு மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அஞ்சு ஃபேக்டர்ஸும் இருந்ததுன்னா நீ என்னுடைய பக்தன் ஆகி விடுகிறாய். இப்ப பக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், கூடிய சீக்கிரமே நீ என்னை வந்து அடைகிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு
ஒரு ப்ராமிஸ் வந்து பண்றாரு. அப்போ மாமேவ இஷ்யசி, நீ என்னையே வந்து அடைகிறாய் அப்படின்னு இந்த பக்தியோட குளோரிபிகேஷனோட கிருஷ்ணர் வந்து இந்த 9வது அத்தியாயத்தை வந்து கன்க்ளூட் பண்றாரு. அப்ப இது வந்து நிர்குண பிரம்ம ஞானம் தான் வந்து இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கிறதுனால அந்த நிர்குண பிரம்ம ஞானம் வந்து ராஜ வித்யாவாகவும் ராஜ குஹ்யமாகவும் இருக்கிறதுனால இந்த சாப்டருக்கு பேரு ராஜ வித்யா ராஜ குஹ்யம் அப்படின்னு நாமளும் இந்த சாப்டரை இதோட கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜ வித்யா ராஜ குஹ்யோ யோகோ நாம நவமோத்யாயஹ ஸ்ரீகிருஷ்ணார்பணமஸ்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.